நண்பர்கள் அனைவரையும் தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி கோயில் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான அந்த விண்ணப்பங்களை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு குறித்த வீடியோ நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி வந்திருக்கு, வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை செய்யுங்க. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனில் உங்களுடைய புகைப்படம் அப்படின்றத பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த அது மேலே ஒரு சிக்னேச்சரும் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இடத்துல உங்களுடைய பெயர், அடுத்தது உங்களுடைய தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் இவங்க யாரோ ஒருத்தரோட பெயர், மூணாவது பிறந்த தேதி மற்றும் வயது, அடுத்தது பாலினம், அடுத்தது நிரந்தர முகவரி, ஆறாவது காலமில் உங்களுடைய ஆதார் இலக்க எண், அந்த எண்ணை வந்து குறிப்பிட்டுங்க, ஆதார் நம்பரை, அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய மதம், விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும், 1/7/2022 அன்னைக்கு 45 வயதுக்கு உட்பட்டவங்களாகவும் இருக்கணும். ஸோ உங்களுடைய 1/7/2022 அன்றைக்கு உங்களுடைய ஏஜ் என்னன்றது இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணிருங்க. 10வது காலமில் 11வது காலம் உங்களுடைய கல்வித்தகுதி, அந்த 12வது காலமும் அதே தான், உங்களுடைய கல்வித்தகுதி தான். வெளித்துறை உள்துறை அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதுக்கு டவுட் படவே வேணாம். என்னென்ன பணியிடலாம் வெளித்துறை பணியிடங்கள், என்னென்னலாம் உள்துறை பணியிடங்கள்ன்றது இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. இதர தகுதிகள் ஏதாவது இருக்கணும் இருந்ததுனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் டைப்பிஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறமா தவில் வித்வான் போன்ற பணியிடங்கள் எல்லாம் நிறையாவே இருக்குது. டிப்ளமோ கோர்சஸ் முடித்தவங்களுக்கான டிராஃப்ட் இன்ஜினியர் போன்ற பணியிடங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பணியிடங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை செய்கிறீங்க அப்படின்னா ஆசிரியர் பணியிடங்களும் இருக்குது, சுகாதார ஆய்வாளர், மருத்துவர், ஓட்டுநர், நடத்துனர், ட்ராலி கார்டு போன்ற பணியிடங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பணியிடங்களுக்கு மொத்தமாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 65க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன பணியிடங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பணியிடங்கள். இதுக்கு முழுக்க முழுக்க தேர்வு அப்படின்றது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ அடிப்படையில் மட்டும்தான் உங்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். மொத்தமாக நம்ம 11வது பாயிண்ட்டு பார்த்தாச்சு, 12வது பாயிண்ட்டு என்னென்ன கல்வி தகுதின்றது பார்த்தாச்சு, இதர தகுதிகள் ஓகேங்களா, 13வது பாயிண்ட்டு இதர தகுதிகள். நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்க அப்ளை பண்ணாலும் சரி, டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டைப்பிங் மட்டும்தான் அவங்க கேட்டுக்கிறாங்க, எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டைப்பிங்கு. அந்த அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சிஓஏ முடிச்சிருந்தீங்கன்னா சிஓஏ காட்டலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸ் அடிஷ்னலாக பண்ணியிருந்தீங்கன்னா அடிஷ்னலாக காட்டலாம். டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது உங்களோட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான், அதையும் நீங்கள் இதில் வச்சு அனுப்பலாம். அந்த 14வது கெஜட்டட் ஆஃபீஸர்ட்டிருந்து 3/3/2023 அப்படின்ற டேட்டுக்கு பின்னாடி பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் வேணும், பழைய நன்னடத்தை சான்றிதழ், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பழசு என்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக அப்ளை பண்ணிடாதீங்க. நீங்கள் கெஜட்டட் ஆஃபீஸர்ட்ட புதுசாக வாங்கி அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 2 நன்னடத்தை சான்றிதழ் கேட்குறாங்க. கெஜட்டட் ஆஃபீஸர்ட்டு ஒன்று, அந்த இறுதியாக படித்த பள்ளியிலிருந்து அல்லது கல்லூரியிலிருந்து ஒன்று கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கூல்லேருந்து ஒன்று வாங்கினா கூட போதும். அடுத்தது உங்களுடைய மீது குற்ற நடவடிக்கை ஏதாவது பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்றது கேட்டுருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம், இல்லை இல்லைன்னா இல்லை அப்படின்றத சொல்லிடுங்க. அடுத்தது விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான சான்றிதழ் இணைச்சிருங்க. முன் அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத தருவாங்க. அடுத்தது 19வது பாயிண்ட்டு இங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டானது. ஸோ ஃபைனலாக உங்களுடைய டிக்ளரேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. உங்களுடைய கையொப்பம், அதுக்கப்புறம் நாள் இடம் அப்படின்றது எல்லாத்தையும் எழுதிடுங்க. ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, அந்த அனுப்புறதுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸ்லேருந்து ஃப்ரீயாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் போய் வாங்கினீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஃபீஸ் 50 ரூபீஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் கவரில் வாங்கி தானே போட்டு அனுப்புவீங்க. அந்த ஆஃபீஸ் கவரில் எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை செய்கிறீங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு தனித்தனியான அப்ளிகேஷன் தான் அனுப்பணும். ஒரே போஸ்டிங்கில் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் அனுப்பிச்சிடாதீங்க. அந்த நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் / செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் 6/24/601 என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாக அனுப்பலாம். மேலும் 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையினுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டுனா ஒரு ஆஃபீஸ் கவரில் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி வச்சு
அண்ட் கூட அக்னாலேஜ்மெண்ட் கார்டும் வச்சு அனுப்பிச்சிருங்க. ஸோ அக்னாலேஜ்மெண்ட் கார்டு மட்டும்தான் வைக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த 25 ரூபா ஸ்டாம்பு ஒட்டுன ஆஃபீஸ் கவர், அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு வர்ற மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் கார்டும் வச்சு அனுப்பிச்சிருங்க. ஸோ மேற்கண்ட தகவல்கள் அவங்க உங்களுக்கு அனுப்புறதுக்காகவோ இந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டு அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த பணியிடத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு அரசாங்க பணி கோயிலில் போய் சேவை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை எல்லோரும் தவறாமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது தமிழ் எக்ஸாம் சிறு துளி பெருங்கடல்.